வருமானத்திற்கு அதிகமாக 654% அளவுக்கு சொத்துக்கள் சேர்த்ததாக கூறி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி மீது வழக்கு பதிவு செய்திருக்கும் நிலையில் அவரது தொடக்க கால வாழ்க்கையும் தற்போதைய நிலையையும் கணக்கிட்டால் பார்ப்பவர்களுக்கும் இதனை கேட்பவர்களுக்கும் தலை சுற்றும். அந்த அளவிற்கு சொத்து சொகுசு பங்களா ரோல்ஸ் ராய்ஸ் கார் என ஆடம்பர வாழ்க்கையை அனுபவித்து வருகிறார் கே சி வீரமணி. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகேயுள்ள இடையம்பட்டி என்ற கிராமத்தை சேர்ந்தவர்தான் கே சி வீரமணி. சிறு வயதிலேயே பெரிய ஆளாக வர வேண்டும் என்ற கனவு கண்டு அதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து அதில் வெற்றியும் பெற்றவர். இவரது தந்தை சின்னராசு ஜோலார்பேட்டை பகுதியில் கே கே சின்னராசு அண்ட் சன்ஸ் என்ற பெயரில் பீடி தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்தவர். தனது தந்தையின் மறைவுக்கு பிறகு அவர் நிர்வகித்த பீடி கம்பெனியை எடுத்து நடத்தி வந்தார் கே சி வீரமணி. ஆனால் அதில் வரும் வருமானமும் அதன் மூலம் கிடைக்கும் செல்வாக்கும் தனக்கு போதாது என்று நினைத்தவர் அரசியல்தான் தனது கனவுகளை கரை சேர்க்கும் ஜீம் பூம்பா என்று நம்பினார். அதனால் 1994 அதிமுக விவசாய அணியில் சாதாரண அடிப்படை உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டார். பீடி கம்பெனி, அகல்யா டிரான்ஸ்போர்ட் போன்ற நிறுவனங்கள் நடத்தியதால் பலருக்கு பரிச்சயமான கே சி வீரமணிக்கு கட்சியில் சேர்ந்த சில மாதங்களிலேயே ஜோலார்பேட்டை ஒன்றிய செயலாளர் பொறுப்பு கிடைத்தது. கிடைத்தது என்று சொல்வதை விட அந்த பதவியை தனக்கு கிடைக்க வைத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதன் பிறகு அதிமுகவில் வளர்வதற்கு சசிகலா குடும்பத்தின் தயவு தேவை என்று அறிந்த கே சி வீரமணி அதனையும் பெற பிரயத்தனம் செய்து அதிலும் வெற்றி பெற்றார். அதனால் அடுத்தடுத்து உயர்வுகள் அவரை தேடி வரத் தொடங்கினர். 2001 ஜோலார்பேட்டை சேர்மனாக ஆகிய கே சி வீரமணியை வேலூர் மாவட்டத்தில் அதிமுக பெரிய தோல்வியை சந்தித்த 2006 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒருங்கிணைந்த வேலூர் மேற்கு மாவட்ட செயலாளராக்கினார் ஜெயலலிதா. எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத பதவி கிடைத்ததை நினைத்து திக்குமுக்காடினார் வீரமணி. கிடைத்த பொறுப்பை அதிமுகவில் தக்க வைப்பது அரிதிலும் அரிது. ஆனால் அதிர்ந்து கூட பேசாத வீரமணி அதனை இப்போது வரை தக்க வைத்து வேலூர் மாவட்டத்தையே ஆட்டி படைத்து வருவது ஆச்சரியம் கலந்த உண்மை. கல்யாண வீடுன்னா நான் தான் மாப்பிளையா இருக்கணும், எளவு வீடுன்னா நான் தான் பணமா இருக்கணும் என்ற எஜமான் பட நெப்போலியன் வசனத்திற்கு ஏற்றாற்போல் வேலூர் மாவட்டம் என்றாலே அது நானாகத்தான் இருக்கணும், நான் மட்டுமாகத்தான் இருக்கணும் என சகல அதிகாரங்களையும் பெற துடித்தார். அதன்படி முதலில் சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்று தீர்மானித்தவர் 2011 தேர்தலில் அதிமுக சார்பில் ஜோலார்பேட்டையில் சீட் வாங்கி அதில் வெற்றியும் பெற்றார். அப்போது அதிமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த டாக்டர் விஜய் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் போயஸ் கார்டன் பக்கம் போன நிலையில் அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார் விஜய். இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்ட கே சி வீரமணி சசிகலா குடும்பத்தை கவனித்து கவனிப்பில் அவருக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியை அளித்தார் ஜெயலலிதா. பெரிய ஆளாகிவிட வேண்டும் என பிளான் போட்டு ப்ராஜெக்ட் செய்தவருக்கு தமிழ்நாட்டிற்கே அமைச்சராகும் வாய்ப்பு கிடைத்தது. கிடைத்த வாய்ப்பை எப்போது தக்க வைத்துக் கொள்ளும் தகவமைப்பு கொண்ட கே சி வீரமணி அதில் சிறு பிசுறும் நடக்காமல் பார்த்து கொண்டார். சில மாதங்களில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு மீண்டும் 2016 நடைபெற்ற தேர்தலில் இரண்டாவது முறையாக அதே ஜோலார்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் கே சி வீரமணி. இந்த முறை அவருக்கு வளம் கொளிக்கும் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பொறுப்பு கிடைத்தது. கிடைத்த வாய்ப்பை எல்லாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள தெரிந்த கே சி வீரமணிக்கு இந்த துறையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாதா என்ன? அதையும் பயன்படுத்திக் கொண்டார். 2016-2021 காலகட்டத்தில் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தின் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறினார் கே சி வீரமணி. வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, சென்னை மாவட்டங்கள் மட்டுமில்லாமல் கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் பல கோடி கணக்கான சொத்துக்களை வாங்கி குவித்தார் என்ற குற்றச்சாட்டு அவரை சுற்றத் தொடங்கியது. மாவட்டத்தில் தனக்கு கண்ணெட்டும் தொலைவு வரை எதிரிகளே இருக்கக்கூடாது என்ற நினைப்பில் இருந்த வீரமணி அமைச்சராக இருந்து தனக்கு எதிராக தனது மாவட்டத்திலேயே அரசியல் செய்ய துணிந்த நிலோஃபர் கபிலை கட்சியை விட்டே நீக்க வைத்தார். முன்னாள் அமைச்சர் விஜய் கே சி வீரமணியை எதிர்த்து அரசியல் செய்ய முடியாமல் திமுகவில் போய் ஐக்கியமானார். இப்படி கட்சியிலும் மாவட்டத்திலும் அசைக்க முடியாத ஆளுமையாக இருந்த கே சி வீரமணிதான் கடந்த 2021 தேர்தலில் மூன்றாவது முறையாக ஜோலார்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வசதியாகிவிட்ட கே சி வீரமணியை அவரது சொந்த தொகுதி மக்களே தோற்கடித்தார்கள். இந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாத அவர் தனது மினி கூப்பர் காரை எடுத்துக்கொண்டும் ரோல்ஸ் ராய்ஸ் காரை ஓட்டிக்கொண்டும் அடிக்கடி இரவில் தனியாக வெளியே செல்ல தொடங்கி விடியற் காலையில்தான் வீடு திரும்பும் வழக்கத்தை சமீப காலமாக மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில்தான் அவரது வீடு, அவருக்கு சொந்தமான இடங்கள் என மொத்தம் 35 இடங்களில் ரைட் நடத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை கணக்கில் வராத 34 லட்சம் ரொக்கம்,
1.80 லட்சம் மதிப்பிலான வெளிநாட்டு பணம், ரோல்ஸ் ராய்ஸ் உள்பட 9 கார்கள், 5 கிலோ தங்க நகைகள், 7 கிலோ வெள்ளி நகைகளை பறிமுதல் செய்ததுடன் பதுக்கப்பட்டு வைத்திருந்த 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 275 யூனிட் மணலையும் பறிமுதல் செய்தனர். நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த கே சி வீரமணி கடந்த 10 ஆண்டுகளில் நினைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சியடைந்துள்ளது வேலூர் மாவட்ட மக்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. Thank you.